வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் சம்மந்தமான தகவல்கள் தான் ஸோ முன்னாடியே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேராக போயிட்டு சென்னையில் நந்தனமில் இருக்கிற ஆஃபீஸ்லேயே கூட நேராக கூட கேட்டு விசாரித்து அடிக்கடி அப்டேட் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க இப்போ அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க பட் இவங்க சைட்லேருந்து இருந்து ஒன்றும் ஜேடி ஆஃபீஸில் எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நிறைய பேர் கூட எனக்கும் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மேபி இன்னும் தகவல் கிடைக்காம இருக்கலாம் அது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் எடுக்கிற முடிவு தான் அதனால் வந்து நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம் மினிமம் இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே கால் லெட்டர் வந்துடும் டிசம்பர் ரெண்டுக்குள்ளே எல்லா டிஸ்டிகுமே இன்டர்வியூ நடக்காத டிஸ்ட்ரிக் இன்டர்வியூ முடிஞ்சிடும் நடந்த டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துடும் அதில் வந்து எந்த கவலையும் பட தேவையில்லை ஸோ இப்போ வந்து திண்டுக்கல் டிஸ்டிக்லேருந்து கால் லெட்டர் அப்படின்றது வந்திருக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இன்டர்வியூ ஒருவேளை உங்களுக்கு லெட்டர் வரலைனாலும் நீங்கள் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா மேபி வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களால் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து தெரியாமல் போய்டும் ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் இதில் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்க இங்கே நேர்காணல் அழைப்பு கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க நேர்காணல் நடைபெறும் இடம் எங்கே அப்படின்றத பாருங்கள் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் அது வந்து அந்த லோக்கல் இது தொடர்பு என்ன மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க நாள் அப்படின்றது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதை தான் பார்க்கணும் காலை ஒன்பது முப்பது மணி ஒம்பது முப்பது மணிலேருந்து ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி இந்த இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும் ஓகேங்களா ஏன்னா பழைய லெட்டர் அந்த மாதிரி யாரும் பயப்பட தேவையில்லை ஸோ கம்பல்சரி இப்போது கரண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய கால் லெட்டர் தான் அதுவும் மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை திண்டுக்கல் அங்கேருந்து வந்திருக்கு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துருவோம் ஆளறி சான்றிதழ் கீழ்கண்ட ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அது எதுக்கு அப்படின்னா நம்ம தான் இந்த கேண்டிடேட் அப்படின்றது ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் நான் இந்த கேண்டிடேட் தான் அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற ரெண்டு மூணு அவங்க ஒன்று தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இரண்டு அல்லது மூன்று உங்களால் எடுத்துக்கிட்டு போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க கம்பல்சரின்னு சொல்லல வரல மேபி இருந்துச்சு கையில் இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் ஃபஸ்ட்டு போக வேணாம் எடுத்துகிட்டே போயிவிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வாக்காளர் அடையல் அட்டை பாஸ்போர்ட் புத்தகம் அஞ்சலக கணக்கு புத்தகம் ஓட்டுநர் உரிமம் இதில் மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலேனாலும் மினிமம் ஒரு மூணாவது கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க முன்னுரிமை சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதனுடைய நகல் அதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜாதி சான்றிதழ் பத்தாம் வகுப்பு கல்வி சான்றிதழ் உயர்கல்வி பெற்றிருப்பின் அதற்கான சான்றிதழ் நேர்காணலுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது நேர்காணலுக்கு உரிய நாளில் உரிய நேரத்தில் ஆஜராக வேண்டும் உரிய நாளில் வராதவர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இந்த கடிதம் நேர்காணலுக்கான அனுப்பு கடிதம் மட்டுமே தவிர வேலைக்கான உத்தரவாத கடிதம் இல்லை எவ்வித சிபாரிசு கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மீறுபவர்கள் விண்ணப்ப விண்ணப்பத்தை நிராகரிக்கப்படும் தங்களின் உடைமைகளை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் கைபேசி அனுமதி இல்லை நேர்காணலுக்கான அனைப்பு கடிதம் உள்ள நபர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் கால்நடைகளை கையாள தெரிந்திருக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிப்பதாக அசல் தான் ஆஜராக வேண்டும் அதாவது திண்டுக்கல்ல தான் வசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அசல் சான்றிதழ் அப்படின்னா மேலே பார்த்துள்ள ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் உங்களுடைய லோக்கல் அட்ரஸ் தான் இருக்கும் அதில் தான் நீங்கள் திண்டுக்கல்லில் வசிப்பவர் அப்படி அதுக்காக நம்ம இதுக்கு தான் இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணுமோன்றதெல்லாம் கிடையாது ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் அட்ரெஸ்ஸு ப்ளஸ் அங்கே தான் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது புகைப்படம் இரண்டு கேட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி ஃபோட்டோ அப்படின்றது நாளாக கூட எடுத்துக்கங்க ஓகே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து அவங்களோட நேம் கேண்டிடேட் நேம் இருக்குது அதனால தான் அதை பிளர் பண்ணி வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே லெட்டர் அப்படின்றது பாஸ் ஆகிடும் மினிமம் குறைந்தபட்சம் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளேயே அவங்க கொடுத்துருவாங்க அதே போல் இன்டர்வியூ நான் இன்டர்வியூலாம் முடிச்சிட்டேன் முடித்து எனக்கு மறுபடியும் கால் லெட்டர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது இந்த சந்தேகத்தையும் ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க அதாவது இன்டர்வியூ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடித்தேன் அப்போ இப்போ வந்து புதுசாக இன்டர்வியூ வருமா அப்படின்னா புதுசாகலாம் இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க அந்த வச்ச இன்டர்வியூவில் யாரெல்லாம் செலக்டட் அப்படின்ற கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு மட்டும்தான் அவங்க வெளியிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் புதுசாக இன்டர்வியூ அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி இதில் கொடுக்க போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வேக்கண்ட் இருந்துச்சோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணி ஃபில்லப் பண்ண போகிறாங்க மறுபடியும் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வேக்கண்ட் வந்து காலியாக தான் இருக்கும் ஏன்னா கடைசி இரண்டு மூன்று வருடங்களில் வந்து வேக்கண்ட் ஃப்ரீயாகும்ல எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அதனால் மறுபடியும் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இரண்டு விதமான ரீசன்ஸ் இருக்குது ஸோ இதில் நல்லா பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க அடுத்த வந்து நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ